சமயம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு மாந்தி இருந்துச்சுன்னா அதற்கான பலன்களும் பரிகார கோயில்களும் சொல்கிறாங்க. இப்போ நோட் படிக்கோங்க. இதுதான் கடைசி நட்சத்திரம் கடகம். இந்த சந்திரன் புதன் கேட்டை விருச்சகம் செவ்வாய் புதன். ரேவதி மீனம் குரு புதன். ஆல்ரெடி இந்த புதன் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் கற்ற கல்வி நமக்கு பலன் கொடுக்காது, கற்ற கல்வி நமக்கு பலன் கொடுக்காது. அதே மாதிரி நினச்சதொன்று படித்ததொன்று படித்ததொன்று செய்கிற வேலை ஒன்று இருக்கும், அந்த கல்விக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணுவோம், போராடிட்டே இருப்போம். புதன்னா அறிவு. அதே மாதிரி இந்த மாந்தி புதனுடைய நட்சத்திரத்துலன்ட்டா அறிவு இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் அதை நம்ம பயன்படுத்த முடியாது, அதை நமக்கு நாம் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரும், ஆனால் அதை பயன்படுத்த முடியாது. புதன்னாலே புதிய கண்டுபிடிப்பு. அப்போ அதுக்கான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாமே இருக்கும், ஆனால் அதில் ஒரு தடை இருக்கும், கல்வியில் தடை இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கல்வியை படிக்க முடியாமல் பிரேக் ஆகி அடுத்த ஒரு இது படிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் இருந்தால் இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, இன்னும் நம்ம பிரச்சனைகளை சொல்லவே இல்லை, சாபத்தை மட்டும் சொல்லிட்டு வந்தோம். சரி ரைட்டு, டக்குன்னு முடிச்சிடுவோம். இது கடகம். கடக வீட்டில் ஆயில்யம் சந்திரன் புதன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புதன்னா நம்ம கல்வின்னு எடுத்துக்கலாம், தாய் தாய் மாமன் உறவு. அடுத்தது நம்ம நம்மளுடைய அறிவு. இப்போ ஒருத்தரோட அறிவு திருடி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது நிஜமா. அதனால தான் நம்ம வந்து என்னென்னா, நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவங்களுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோன்னா பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளும். சரிங்களா, அப்போ நாம் வாங்கின அறிவை நாம் அதில் அனுபவங்களை எடுத்துக்கலாம். ஆனால் அறிவுங்கிறது இன்னொருத்தர் கண்டுபிடிச்சதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லக்கூடாது. அதில் ஆராய்ச்சி பண்ணி அனுபவங்களை எடுத்து அதில் நம்ம ஒரு 100 பேர்த்துக்கு நம்ம சக்ஸஸ் கொடுத்தோம், வெற்றி கொடுத்தோன்னா அது நம்மளுடைய தனித்திறமை. ஆனால் கொடுத்தது அவங்க தானே, அந்த மாதிரி. அப்போ சந்திரன்னா நமக்கு தாய் தாய் வழி உறவுகள், அறிவு, புதன் கல்வி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் புதன் சேரும்போது இந்த தாயாருக்கு மனநிலை பாதித்தல், தாயாருக்கு உறவுகளால் பாதிப்பு, நமக்கு உறவுகளால் பாதிப்பு, இதெல்லாமே அதனால் வந்த சாபம். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். இங்கே செவ்வாய் புதன். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி மனை பூமி சொத்து தோட்டம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சாபம். அந்த மண் சாபம் கொடுத்துருவோம். மண் எப்படிங்க சாபம் கொடுக்கும் அப்படின்னா, மண்ணும் சாபம் கொடுக்கும், அதுக்கு உயிர் இருக்குது. எப்படி சாபம் கொடுக்கும், நம்ம வந்து அந்த மண்ணை வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி வாங்கினா மண் சாபம் கொடுத்துரும். நம்ம பேரில் அதாவது சொல்லுவாங்க, இந்த மண் யார் கண்டது, மனை யார் கண்டது அப்படின்னு. ஆனால் இந்த மண் மனை பூமி ஆகப்பட்டது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாங்கணும் அப்படின்னா அது சாபமாக மாறும். அதே பூமி நமக்கு நிச்சயமாக அதனுடைய சாபத்தை நமக்கு கொடுத்தே தான் தீரும். சரிங்களா, அடுத்தது சகோதர உறவு, அதுவும் பாதிக்கப்படும். அடுத்தது இந்த அதாவது இந்த செவ்வாய் புதன் எல்லாம் சேரும்போது என்னென்னா அந்த அறுவை சிகிச்சை இதன் மூலமாக ஒருத்தர் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி மருந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி இது பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படும். சரிங்களா, புதன்னாலே கல்வி. ஓகேவா, அடுத்தது மீனம் குரு புதன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் புதனும் அப்படிங்கிறப்ப குரு வீட்டில் புதன், அங்கே தான் மோட்சம். அப்போ நம்ம இந்த குருவாக இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது புதன் பெரிய பெரிய கல்வி அறக்கட்டளை இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஏமாத்துனது, அந்த காசை மக்களுக்கு சேவைக்காக பயன்படுத்த வாங்கினதை மக்கள் சேவைக்கு பயன்படுத்தாமல் நம்ம சேவைக்கு நம்ம தேவைக்கு பயன்படுத்தினுடைய சாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த இது. சரிங்களா, அடுத்தது இதுக்குண்டான மாநிலங்கள். நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்னு நமக்கு என்ன தெளிவாக போகுது, நமக்கும் தெரியாது, ஆனால் பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சதுனால தான் நம்ம அந்த கரெக்டாக அந்த இதில் நம்ம பிறந்திருக்கோம். சரிங்களா, கேட்டை திருமயம்
திருமயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். திருமயம், திருமயத்தில் வந்து கோட்டை சத்தியபுரீஸ்வரர், அங்கே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். பெருமாளும் சிவனும் ஒரே ஆலயத்தில் இருக்காங்க, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பெருமாள். ஓகேங்களா? அடுத்தது கேட்டை. ஹை, புதுக்கோட்டை அருகில் பேராயூர், புதுக்கோட்டையில் பேராயூர். அடுத்தது ரேவதி, திருக்காட்டுப்பள்ளி அக்னேஸ்வரர், அக்னேஸ்வரர் திருக்காட்டுப்பள்ளி. இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு நிச்சயமாக நம்ம அந்த மாந்தி பகவானால் ஏற்பட்ட அந்த தோஷத்தையும் சாபங்களையும் நம்ம டேலி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த உறவுகள் சார்ந்தவங்களுக்கு இப்பிரிவிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, துரோகங்கள் செய்யக்கூடாது, அவங்கள மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள நிந்தனை செய்யக்கூடாது. சரிங்களா? இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த நம்மளுடைய ஜோதிட